An umbrella has 8 ribs which are equally spaced. So, ஒரு அம்ப்ரல்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரிப்ஸ் இருக்குது, அது ஈக்குவலாக ஸ்பேஸ் ஆகிருக்கு. அசியூமிங் த அம்ப்ரல்லா டு பி அ ஃப்ளாட் சர்க்கிள். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்க்கிளாக வருதுன்னு எடுத்துக்கோங்க. ஆஃப் ரேடியஸ் 45 சென்டிமீட்டர், இதோட ரேடியஸ் வந்து 45 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஏரியா பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் ரிப்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில், இது ஒரு ரிப்பு இது ஒரு ரிப்பு, இது நடுவில் இருக்கிற ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஏரியா ஆஃப் செக்டார் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், இதில் மொத்தம் எத்தனை செக்டார் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 8 ரிப்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக 8 செக்டார் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 செக்டார்ஸ் இருக்கும். நம்ம ஒரு செக்டார் கண்டுபிடிச்சா போதும், அதுதான் இந்த கான்சிக்யூட்டிவ் ரிப்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஏரியா. அப்போது நம்ம ஒரு ஏரியா கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஆங்கிள் வந்து வேணும்னா மொத்தமாக 360 டிகிரி, அதை நம்ம 8 ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ இது கட் பண்ணிங்க அப்படின்னா 4 8s are 32, 5 8s are 40, 45 டிகிரி வரும். ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் செக்டார், அதாவது ஒரு ரெண்டு ரிப்புக்கு நடுவில் இருக்கிற ஏரியா வந்து ஒரு செக்டார் தான், ஓகேங்களா. அப்போ ஏரியா ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டு பையார் ஸ்கொயர். தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 45 பை 360, பை வந்து 22 பை 7, ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 இன்ட்டு 45. இது கட் பண்ணிக்கோங்க, 5 9s are 45. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 9s are 36, 40 வரும். 11 2s are 22, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 22s are 40, 1 5 is 5, 4 5s are 20. அப்போது 11 இன்ட்டு 45 இன்ட்டு 45 டிவைடட் பை 4 இன்ட்டு 7, 4 7s are 28, ஓகேங்களா. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 22,275 வரும். 22,275 இது வந்து 28 டிவைட் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கிற ஆன்சர். பட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் டிவைட் பண்ணி போடணும், ஓகேங்களா. ஆக்சுவலாக இங்கே வந்து ரேடியஸ் 45 அப்படின்றதால இது உங்களால் டிவைட் பண்ணி போட முடியாது. நீங்கள் பாயிண்டில் தான் வரும், டெசிமலில் தான் வரும். ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 45 கொடுக்க மாட்டாங்க. 7 டேபிளில் கட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. 28 அந்த மாதிரி 7 டேபிளில் கட் பண்ணி ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் டிவைட் பண்ணி போடணும். இது டிவைட் பண்ணிங்கன்னா 795.53 ஆன்சர் வரும், ஓகேங்களா. 795.53 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது வந்து டிவைட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா.